நண்பர்களே அனைவருக்கும் மக்கள் வழிகாட்டி இயக்கத்திலிருந்து டி சி ராஜேஷ். என்ன நண்பர்களே, ஊரடங்கு முடக்கத்தால் முடங்கி போயிருக்கிறீர்களோ, தோண்டு போவாதீர்கள். நம்முடைய நலத்திற்காகவும் நம்முடைய குடும்ப நலத்திற்காகவும் நாட்டினுடைய நலத்திற்காகவும் சில தியாகங்களை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். கொரோனா வைரஸ் தடுப்பு சம்பந்தமான விழிப்புணர்வாக தான் நம்முடைய நிகழ்ச்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மத்திய அரசாங்கம் நாடு தழுவிய ஊரடங்கால் முடக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள், விவசாயிகள், முதியோர், விதவை, ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோர்களுக்கு ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழே உதவிகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த கொரோனா தடுப்புக்கு 21 நாட்கள் ஊரடங்கு முடக்கத்திற்கு இந்த மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிற நிதி ₹1.70 லட்சம் கோடி. அது என்ன மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக அவர்களது வங்கி கணக்கில், அதாவது இந்த ஜன்தன் யோஜனான்ற மாதிரி இந்த வங்கி கணக்கில் முதல்ல வந்து ₹2000 அதில் வந்து டெபாசிட் செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 5 கோடி பேருக்கு, இந்தியா முழுவதும் 5 கோடி பேருக்கு தலா ₹2000 அவங்களது வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். அடுத்த நிலையில் விதவைகள், முதியோர், மாற்றுத்திறனாளி ஆகியோர்களுக்கு தலா 1000 வீதம் அவங்களுக்கு 2 தவணையில் அவங்களுடைய வங்கி கணக்கில் அந்த உதவித்தொகை பதிவேற்றம் செய்யப்படும். இது தவிர ஏற்கனவே 0 பேலன்ஸ் வங்கி கணக்கு வச்சுருக்காங்க, அதனுடைய பேர் வந்து ஜன்தன், பிரதம மந்திரி ஜன்தன் திட்டம் பேர் அது. அந்த வங்கிகளில் ஜன்தன் கணக்குகள் வைத்திருக்கும் பெண்களுக்கு அடுத்த 3 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு 500 ரூபாய் வீதம் அவங்களுக்கு வழங்கப்படும். அப்புறம் தவிர ஒரு வீட்டுக்கு, ஒரு குடும்பத்துக்கு 1 கிலோ பருப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை 2 தவணையில் கொடுக்குறாங்களாம் இதை, இந்த தொகையை, இந்த பருப்பை. கொரோனாவுக்கு எதிராக போராடும் டாக்டர்கள், நர்ஸுகள், சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கும் ₹50 லட்சம் வரையும் மருத்துவ காப்பீடு இந்த திட்டத்தில் வந்து ஒதுக்கியிருக்காங்க நிதி. விவசாயிகளுக்கு கிசான் யோஜனா திட்டத்தின் கீழே உடனடியாக ₹2000 வழங்கப்படும். இதனால் வந்து நாட்டில் உள்ள 8.6 கோடி விவசாயிகள் நேரடியாக பயன்பெறுவாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. பதிவு செய்துள்ள 3.5 கோடி கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இவங்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்கு அவங்களுக்கான ஏற்கனவே நல நிதி வந்து ₹31 கோடி வந்து ஏற்கனவே மாநில நிதியில் இருக்குது, அதை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. யாருக்கு? 3.5 கோடி கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 31,000 கோடி நிதி. உஜ்வாலா திட்டத்தில் கேஸ் சிலிண்டர் பெற்ற, ஏற்கனவே உஜ்வாலா திட்டத்தில் அனைவருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க பாருங்கள், ஃப்ரீ கனெக்ஷன் எல்பிஜி, அந்த திட்டத்தில் பெற்றிருக்க நாடு முழுவதும் சுமார் 8 கோடி குடும்பத்துக்கு வருகின்ற 3 மாதங்களுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்குறதா உறுதி கொடுத்துருக்காங்க. மகளிர் சுய உதவிகளுக்கு எந்தவித அடமானம் இல்லாமல், ஜாமீன் இல்லாமல் ₹10 லட்சம் வரையும் வங்கிகள் மூலம் கடன் தரதா இந்த திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. வருங்கால வைப்பு நிதி, எம்ப்ளாயி ஃப்ராவிடன் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ எல்லாமே முடங்கி போனதுனால தொழிலாளர்கள் மற்றும் வேலை தருபவர்கள், இவங்க ரெண்டு பேருமே முதலாளி மற்றும் தொழிலாளிக்கான சந்தா தொகை இருக்கு இல்லையா, அதை பிஎஃப் கட்ட வேண்டியது, அந்த சந்தா தொகையை வந்து மத்திய அரசாங்கமே செலுத்தும் கடந்த 3 மாதங்களுக்கு, வர 3 மாதங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய 24% இருக்குன்றது அறிவிச்சிருக்காங்க. வருங்கால வைப்பு நிதியில் 75% திரும்பி அளிக்கக்கூடிய தேவையில்லாத தொகையை பெற்றுக்கொள்ளும் வசதி மூலம் ₹4.8 கோடி ஊழியர்கள் பயனடைய வழி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள 80 கோடி மக்களுக்கு அடுத்த 3 மாதங்களுக்கு கூடுதலாக 5 கிலோ அரிசி அல்லது 5 கிலோ கோதுமையும் 1 கிலோ பருப்பும் விலை இல்லாமல் மானியத்தில் வழங்குவதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. இது இந்த இறக்குறையப்ப நம்ம பார்த்த இந்த 1 முதல் 13 வரையான 13 வகையான
திட்டங்களை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா நோய் தடுப்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் வீடியோ கான்ஃபரன்ஸில் நேற்று கலந்துட்டார். தலைமைச் செயலகத்தில் இருந்து அதில் வந்து அவர் சில உத்தரவுங்க போட்டிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகள் நிதி நிறுவனங்கள் பண வசூல் செய்ய ஏப்ரல் 14-14 வரை பண வசூலை மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்க உத்தரவு. ஃபைனான்ஸ் கம்பெனியில் வாங்கினது, நிதி நிறுவனங்களில் குழுக்கள் அது மாதிரி வாங்கினதெல்லாம் வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மீறுவோர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. காய்கறி கடைகள், மளிகை கடை, மருந்து கடைகள், விளையாட்டு மைதானம் இது மாதிரி பரந்த இடத்துல வந்து அதெல்லாம் வச்சு நீங்கள் நடத்தி பொதுமக்களுக்கு இடைவெளி வந்து 3 அடி தூரம் இடைவெளி இருக்கும்போது பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக விலகல் முறையை தீவிரமாக பின்பற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி தமிழக முதலமைச்சர் அவருடைய வீடியோ கான்ஃபரன்ஸில் கலெக்டருக்கு உத்தரவிட்டிருக்காரு. அதிகம் மக்கள் வாழும் குடிசை மாற்று வாரியங்கள், குடியிருப்பு பகுதிகள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள், பெரிய பெரிய தெருக்கள் போன்ற இடங்களில் தீயணைப்பு இயந்திரங்கள் மூலமாக கிருமி நாசினி ஸ்ப்ரே பண்ணணும், தெளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. கொரோனா வைரஸ் நோயால் தொற்று மிக மிக கடுமையானது என்பதையும், இது ஒரு ஆட்கொள்ளி நோய் என்பதையும், இது மனித சமூகத்திற்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்த வல்லது என்பதையும் நாட்டு மக்கள் உணரும் வகையில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம், தண்டோரா, ஒளிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்காரு. கர்ப்பிணி பெண்கள், இரத்த கொதிப்பு, நீரழிவு, காச நோய், HIV தொற்று உள்ளோர், அரசு மருத்துவமனைகளில் இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக மாத்திரை மருந்து வாங்குவாங்க. இப்படி நோயாளிகளுக்கு 2 மாதத்துக்கு கூடுதலாக அட்வான்ஸாக கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அது தவிர மாவட்டத்திலேருந்து மாவட்டம் வேறொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து செல்லும் தனியார் வாகனங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறையும் கூட்டாக சேர்ந்து அவங்களுக்கு வந்து உரிய பாஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மாநில முதலமைச்சருடைய அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனாவின் பாதித்தனுடைய எண்ணிக்கை வந்து இப்போ 641 பேராக இருக்குது, 649. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 27 பேர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்களில் வந்து இந்த 27 பேரில் 18 வயது சிறுவர் இளைஞர் ஒருத்தர் இருப்பார்க்குன்னு குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி டாஸ்மாக் கடையெல்லாம் மூடி இருக்குது அப்படின்ற மாதிரி அறிவிப்பு இருக்குது. ஆனால் மூடினாலும் பாருங்கள், அந்த அரசு சாராய கடையிலிருந்து ஏறக்குறைய திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து 750 சாராய பாட்டில்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அதனுடைய மதிப்பு வந்து 90,000 ரூபாயாம். அப்போ பாருங்கள், ஒரு டாஸ்மாக் கடையிலேருந்து பெட்டி பெட்டியாக சரக்கு எப்படி போகும்? டாஸ்மாக் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, அந்த பார் நடத்தினுடைய ஒத்துழைப்பு, காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாமல் இப்படி வெளியே வருமா? அரசு ஒரு பக்கத்தில் சொல்லுது, கள்ளச்சாராயம் பெருகிடும், நாங்கள் கடையை மூடிட்டா, மதுபான கடையை மூடிட்டா கள்ளச்சாராயம் பெருகிடும், மக்கள் குடிச்சிட்டு செத்துருவாங்க. ஒரு அமைச்சர் சொல்கிறார், அவங்களுக்கு வந்து நரம்பு வியாதி வந்துடும் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வந்து மூச்சு முட்டி செத்துருவாங்க. இப்படிலாம் வந்து வினோதமான கற்பனையும் யூகத்தையும் அடிப்படை சொல்லி இந்த மக்களை குடிகாரனாக்குற ஒரு அரசாங்கமாக நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் இருக்குது. ஊரடங்கு உத்தரவை மீறி தேவையின்றி சுற்றித் திரிந்ததாக மாநிலம் முழுவதும் 1,252 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு. நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்குங்க. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் தொற்று பாதித்தவரிடம் போதிய பயிற்சி இல்லாத, உடற்கூறு பற்றி ஏறுமே அறியாத தொழில்நுட்ப ஊழியரை கொண்டு இரத்த மாதிரி உள்ளிட்ட கொரோனா வைரஸ் சோதனைகள் மாதிரிகள் எடுக்க பணித்துள்ள நடைமுறை வந்து ரொம்ப வேதனை தருது, இது அதிர்ச்சியாக இருக்குதுன்னு பொதுமக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மத்திய அரசாங்கத்தால் ஹெல்த்து ப்ரொஃபஷனல் என வரையறை செய்யப்பட்டுள்ள ஆய்வக நுட்பனரை நோய்க்கான ஆய்வாளர்கள் முழுவதுமாக பயன்படுத்துமாறும், சோதனை மாதிரிகளை எடுத்திட மருத்துவம் மற்றும் உடற்கூறியல் பயின்ற மருத்துவர்களை பயன்படுத்திட வேண்டும் என பொதுமக்கள் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இது நமது மாநில சுகாதார அமைச்சர் அவருடைய கவனத்தை கொள்ள வேண்டும். இது போல் நாட்டிலேயும் ஏசியாவிலேயே பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இது மாதிரியான ஒரு செயல் நடப்பது நமக்கே வந்து ஒரு திடுக்கிடும் ஒரு செயலாக இருக்கிறது.
அதன் பிறகு வந்து நாடு முழுவதும் டோல்கேட் இருக்கு இல்லையா, டோல்கேட்டில் வந்து எல்லாத்தையும் ரத்து செஞ்சு உத்தரவு போட்டிருக்கு மத்திய அரசாங்கம். இதில் வந்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து டோல்கேட் பிளாசாக்களிலும் கட்டண வசூலை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவிச்சிருக்காரு, ஒரு அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு சென்சஸ்ஸு என்பிஆர் பணிகள் வந்து கொரோனா வைரஸ் தொட்டுனால 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முதல் கட்டம் அது சொல்லியிருந்தாங்க, அது இப்போது நிறுத்தியிருக்காங்க. மற்றும் என்பிஆர் புதிய தகவல் சேகரிப்பு பணிகள் மறு உத்தரவு வரை அதை நிறுத்தி வச்சுருக்கிறது தான் மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 2,01,46,993 அரிசி பெறும் ரேஷன் கார்டு இருக்குது. இந்த ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூபாய் 1,000 வழங்குவதற்கு ரூபாய் 2,14,69,93,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசு அறிவிச்சிருக்கு. மேலும் அவர்களுக்கு மானிய விலையில் வாங்கக்கூடிய பொருட்கள் அது இலவசம் வழங்குறதுக்கு ரூபாய் 173 கோடியே 1,00,075,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸினுடைய தொத்து வந்து ஆரம்பத்தினுடைய தாய் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா சைனா தான். இந்த சைனாவில் வந்து நெட்ஒர்க், அதாவது செல்ஃபோன் நெட்ஒர்க்கு, இப்போ ஏர்டெல் ஏர்செல் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கு கம்பெனி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த 80 லட்சம் சந்தாதாரர்கள் இல்லை, அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்கன்னு தெரிவிச்சிருக்கு. அப்போது சைனாவில் ஏற்பட்டிருக்க மாபெரும் இந்த கொரோனா வைரஸ் பேரிழைப்பால் 80 லட்சம் பேர் செத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ தோன்றுறது. இப்போது சீனா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எங்கள் நாட்டில் வந்து மொத்தமே 3,000 பேர் தான் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருவேளை இந்த செல்ஃபோன் நெட்ஒர்க்கு கம்பெனி அறிவித்த அந்த 80 லட்சம் பேரும் இறந்துருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இப்போ பெரிய பீதியை கலப்புற மாதிரி இருக்குது. உலகளவில் வந்து ஏறக்குறைய வந்து இந்த கொரோனா வைரஸெல்லாம் 5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 25,000 பேர் இறந்துருக்காங்க. ரொம்ப வருத்தமான ஒரு தகவல். இதில் வந்து அதிகமாக சைனா விட அதிகமாக பாதிச்சிருக்கிறது எந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா இட்டலி, ஸ்பெயின், ஆப்பிரிக்கா, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள். அப்போ சீனாவை விட இந்த நாடுகளில் தான் அதிகமான பாதிப்பு. இவர்கள் எல்லாமே வந்து இந்த சைனா இந்த வைரஸை பரப்பியிருக்குமோ அப்படின்ற உள்நோக்கத்தோடு சந்தேகிக்கின்ற அளவுக்கு இப்போ வந்து அரசல் புரசலாக வருது. தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், நிதி இல்லாத ஊராட்சிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை எடுக்க ரூபாய் 1,00,000 நிதி மாற்றம் அனுமதி வழங்கும்படி மாவட்ட கலெக்டர்களுக்கு இந்த ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் டாக்டர் பழனிசாமி உத்தரவிட்டிருக்காரு. இப்போ இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நிறைய ஊராட்சிகளில் வந்து ஃபண்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு போதுமான அந்த பம்ப் ஆப்ரேட்டரு, துப்புரவு பணியாளர்களுக்கெலாம் வந்து சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில இருக்குது. அதனால் வந்து அந்த நிதி மாற்றம் எதில் கூடுதலாக நிதி இருக்கோ அதை வந்து எடுத்து அவங்களுக்கு 1,00,000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த உத்தரவை கலெக்டருக்கு போட சொல்லி இந்த டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுடைய டைரக்டர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. ஆக இந்த வகையில் நம்ம இந்த கொரோனாவை பற்றியான தகவல்கள் இப்படி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய குறிக்கோள்களையும் அவங்க சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்களையும் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை நம்ம பின்பற்ற வேண்டும். அரசாங்கத்தோடு நாம் ஒத்துழைப்பு செய்தால்தான் இந்த பெரிய கொடுமையான வியாதியிலிருந்தும் இந்த கிருமியிலிருந்தும் நமக்கு நம்மை நாமே தற்காத்து கொள்ள முடியும். அதனால் ஏனோ தானோ என்று இருக்காமல் நீங்கள் அனைவரும் செவிமடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எல்லாம் அவசரஸ்டம் மாதிரி தான் நினச்சிக்கிறோம் நம்ம. இந்த வர 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளும்படி மக்கள் வழிகாட்டு இயக்கம் உங்களை இதன் மூலம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. தொடர்ந்து நம்முடைய மக்கள் வழிகாட்டு இயக்கத்தினுடைய யூடியூப்பை பாருங்கள். ஆர்டிஐ ராஜேஷ் ஆர்டிஐ என்ற முகநூல் வலைதளத்தை பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிவிங்க. நம்ம வந்து இன்னும் கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம அடுத்தடுத்து வர நிகழ்ச்சியில் கேள்விக்கு என்ன பதிலில் வந்து நம்ம பார்க்கலாம் என்பதை கூறி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துத்தலையும் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்புத்தோடன் டிசி ராஜேஷ். நன்றி, வணக்கம்.